Welcome to Charmi's Diary. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெஜ் மோமோஸ். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். நான் 1 கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் கோசு, ஒரு சின்ன கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். காஷ்மீரி chili powder, pepper powder, உப்பு, எண்ணெய். இதை செய்யிறதுக்கு மைதா மாவு கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ அடுத்து தான் மோமோஸ் குள்ள வைக்கிற ஸ்டஃப்பிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு pan எடுத்துக்கலாம். இதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். என்ன காஞ்சிருச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கிருட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப கேரட் ஆட் பண்ணி ओरुन उप सक ஒரு ஸ்பூன் மிளகு பவுடர் எடுத்துக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய். இதல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கோஸ்ல இருந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு. சோ கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள நம்ம ஊற வச்ச மாவு அத வந்து சின்ன சின்னதா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு சப்பாத்தி மாதிரி சின்ன சின்னதா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஸ்டஃப்பிங் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க சப்பாத்தி மாவு மாதிரி சின்னதா பிசைஞ்சாச்சு. இந்த ஓரத்துல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க நெய் இருந்தா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். தடவியாச்சு. இப்போ இது கூட நம்ம வச்சிருக்க ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம். பண்ணிட்டு லைட்டா ரிவர்ஸ் பண்ணி மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துறோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நாம பண்ணி வச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் மடிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு சாஸ் pan அடுப்புல வச்சிடலாம். இது வேக வச்சு எடுக்கிறதுக்கு இதல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இதோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் வச்சிரலாம்.
வெஜ் மோமோஸ் ரெடி.